அல்லது லைக் போட்டால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அப்படி ஏர்ன் பண்ண மணியை நம்ம டைரெக்டாக பேடிஎம்கே விட்ரால் பண்ணிக்கலாமா? ஆமாம் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஏதாவது ஒரு இயர்னிங் வீடியோஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து ரீசெண்டாக ப்ளே ஸ்டோரை விசிட் பண்ணி பார்த்துருந்தேன். அப்போ தான் இயர்னிங் ஆப்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ இந்த ஆப் வந்து கிடச்சிச்சு. ஓகே, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணால் இந்த ஆப்பில் ஒரு 30 லைக் போட்டால் நம்ம ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணிக்கலாமா? அப்படி ஏர்ன் பண்ண மணியை நம்ம டேரெக்டாக பேடிஎம்கே விட்ரால் பண்ணிக்கலாமா? இதை நான் சொல்ல கைஸ், ஏர்னிங் தமிழ் டெக் அட்மின் சொல்லியிருக்காரு. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவீங்களாமா? ஏன்னா அவர் பண்ண மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணக்கூடாதாமா? நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் பேமெண்ட் வராதாமா? அவர் செகண்ட் டைம் பண்ணும்போது தான் மிஸ்டேக்கை கரெக்டாக பண்ணாராமா? அப்போ தான் பேமெண்ட் வந்துச்சாமா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்களாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆப்பில் விட்ரால் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃப் அவர் காட்டு வரமா, அதை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேனாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஆப்பில் நம்ம லைக்கை போட்டு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டெய்லி ஏர்னிங் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் டெய்லி மணி ஏர்ன் பண்ணலாம். வீடியோ பிடிச்சி நம்ம இருக்க மேலே லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள். வீடியோ டைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க் செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி லைக்கை போட்டு மணி ஏர்ன் பண்ணிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். இது ஒரு வின்சோ கோல்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கேம் ப்ளே பண்ணி அனுப்பலாம். அந்த கேம்ஸ்க்கான ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லிங்க் மேலே இருக்கும், ஆல்ரெடி நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதற்கும் ட்ரை பண்ண வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ டைட்டிலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் சேனல் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலகிராமுக்குள்ளே வந்துடும். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் ப்ளஸ் பேமெண்ட் ப்ரூஃப் கிவ்வேக்கான அப்டேட்டு, பேடிஎம் டிஃபா, டெய்லி லூஸ் அண்ட் டெய்லி கேம்பெயின்ஸ் எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டெலகிராமில் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கணும்னாலும் டெலகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 80 ஃபேமிலி மெம்பர் ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இந்த சேனலை நானே போய் விசிட் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சேனலில் எஸ்பிபி சாங்ஸ் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ சூப்பராக எடிட் பண்ணி சூப்பராக வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி அவங்க சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லிங்க், அதாவது சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஆப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பை நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ண மாதிரிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனுக்காக ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம், அதை நான் மேலே ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் டெய்லியுமே குட்டி குட்டி டாஸ்க் வந்து பண்ணி சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி ஏர்ன் பண்ணுற மணி நீங்கள் எல்லாமே கேட்ட மாதிரி பேடிஎம்கே விட்ரால் பண்ணிக்கலாம். மினிமம் ரெடியூம் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். ஸோ பேமெண்ட் போகிறதுல பார்த்தீங்கன்னா பக்காவாக தராங்க. என்னோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காரணம் பார்த்தீங்களா, ஸோ பேடிஎம்ல பேமெண்ட்டு பக்காவாக ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் எனக்கு காட்டி காட்டி எனக்கு போர் அடிச்சு போனதுனால நம்மளோட இடிடி ஃபேமிலி மெம்பர் எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேமெண்ட்ஸ் கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இமீடியா இன்ஃபோசாஃப்ட் கம்பெனி. ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்காவாக தருவாங்க. ட்ரை பண்ணிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்க சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ லிங்க், ஆப் லிங்க் எல்லாமே செகண்டாக கொடுத்துருப்பேன், ட்ரை பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனுக்கான ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கீழே க்ரியேட் அக்கௌண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இமேஜ் கொடுத்துருப்பாங்க, இந்த இமேஜில் ஏதாவது ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் லைக் பண்ணால் போதும். நீங்கள் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லைக் திஸ் ஆர்டிக்கல் சொல்லிட்டு, அதை அப்படியே லைக் பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக நீங்கள் ஒரு நாளைக்கே 30 லைக் பண்ண முடியும். 30 லைக் பண்ணிட்டு நீங்கள் மணியை விட்ரால் பண்ணிக்கலாம் உங்கள் பேடிஎம்க்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா இந்த ஆப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக வந்து 30 லைக் போடுங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் லைக் போட்டுக்கிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட 15th லைக் போடும் போது, ஓகேவா, 15th லைக் போடும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஷோ ஆகும். அந்த ஆடில் வர அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா நான் வந்து இந்த ஆப்பை வந்து நேற்றே நான் போட வேண்டியது, வீடியோ போட வேண்டியது, ஆனால் வந்து நான் பண்ண மிஸ்டேக்கால போட முடியல. அது என்னென்னா 15th லைக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு ஆட் வருதுல அந்த ஆடில் இருக்க அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நேற்று கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வெப்சைட் வந்துச்சு, அப்படி இல்லைனா நிறையா வெப்சைட் வந்துச்சு, அந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் நம்ம வந்து கரெக்டாக டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் அந்த டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஆனால் வந்து நான் வந்து வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எப்பயும் போல் 1 MB ட்ரிக் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 1 MB ட்ரிக் யூஸ் பண்ணேன், அப்பயும் ஒர்க் ஆகலை, டாஸ்க்கு ஃபெயில்டுன்னு தான் வந்துருந்துச்சு. இல்லைனா நிறைய தேவை வீடியோ போட்டிருப்பேன் இந்த ஆப்பை. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டு வந்து ட்ரை பண்ணேன். நைட்டு ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு நான் வீடியோவில் இப்போ அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்ட போகிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15th லைக் வந்துச்சா. ஓகே, இப்போ அகைன் வந்து நீங்கள் டச் பண்ணும்போது 16th லைக் வந்து போட முடியாது, ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வருதுன்னா அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 10 செகண்ட் எல்லாம் 20 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா போதும். ஜஸ்ட் வந்து என்ன பண்ணால் ஒன் பண்ணிக்கோங்க, அந்த வந்து சும்மா பண்ணிட்டு விளையாட்டிட்டு இருந்து பேக் வந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த 16th லைக் வந்து அன்லாக் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக 30 லைக் வந்து போட்டுருங்க. 30 லைக் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, கிஃப்ட் கார்டுன்ற இடத்துல பேடிஎம் கேஷ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். பேடிஎம் கேஷ்னு கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஓகேவா, கிஃப்ட் கோடுன்ற இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக பேடிஎம் கேஷ்னு டைப் பண்ணிங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1000 யூசர்ஸ் மட்டும்தான், கரெக்டாக போட்டுருங்க சீக்கிரமாக எல்லாருமே. அதே மாதிரி நீங்கள் ஒரு 400 காயின் இருந்தால் 4 ரூபீஸாக விட்ரால் பண்ணிக்கலாம். 2500 காயின்ஸ் இருந்தால் 25 ரூபீஸாக விட்ரால் பண்ணிக்கலாம். 5000 காயின் இருந்தால் நீங்கள் 50 ரூபீஸாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா 400 காயின்ஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ 400 காயின்ஸ் வந்து விட்ரால் பண்ணுறேன், என்னோடய பேடிஎம்க்கு விட்ரால் பண்ணிட்டேன். பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், பெண்டிங்கில் இருக்குது. ஓகேவா, ஸோ பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம், பெண்டிங்கில் இருக்கா, 24 ஹவர்ஸ் கழிச்சு பேமெண்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 24 ஹவர்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ண போகிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய பேடிஎம்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பேடிஎம்மில் கேஷ்பேக் வந்து ஒரு 4 ரூபீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோடய பேடிஎம் வாலெட் ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு கேஷ்பேக் ஃப்ரம் ஃபுல் டு SMS பேமெண்ட் கேவிலேருந்து ஒரு 4 ரூபீஸ் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் நேம் மென்ஷன் பண்ணியே, சூப்பரான அப்ளிகேஷன். பட் ஆனால் இது வந்து 3 பேமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. 2 or 3 பேமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிங்கன்னா ஃபேக்கு. ஏன்னா இந்த கம்பெனி வேறு வேறு அப்ளிகேஷன் இதே மாதிரி லான்ச் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக வீடியோ நீங்கள் வந்தாச்சு. இன்றைக்கான வீடியோவில் இந்த ஆப்பில் உங்களுக்கு நான் லைவாக லைக்கை போட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை என்னோட பேடிஎம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் சேனல் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான அப்ளிகேஷனுக்கான ஆப்லிக்கு செகண்டாக கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்பில் லைக்கை போட்டு ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணிவிட்டு விட்ரா பண்ணுங்கள். பேமெண்ட் வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிங்கன்னு. நம்ம சேனலில் டெய்லியுமே வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் இருக்கும், அதை தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் பார்த்து நீங்கள் டெய்லி மணி அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் 3 பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க இந்த மாதிரியான அப்ளிகேஷன், அதுக்கப்புறமா ஒர்க் ஆகாது, அவங்க வேறு வேறு ஆப் லான்ச் பண்ணுவாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு.